ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோ ஜிஸ் நன்மொழி இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தி சென்ஸ் ஆஃப் த பாஸ் பை லியோனல் ட்ரெலிங் ஸோ லெட்ஸ் ட்வன் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பை லியோனல் ட்ரில்லிங் ஸோ லியோனல் ட்ரில்லிங் சென்ஸ் ஆஃப் த பாஸ்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நியோகிரிட்டிக்ஸுக்கும் நியோகிரிட்டிசிசமுக்கு எதிராக பேசுகிறாரு ஏன் அப்படின்னா எப்பயுமே கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை அனலைஸ் பண்ணும்போது அந்த ஒர்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு ஆர்த்தர் பேக்ரவுண்டோ இல்லை வந்து அந்த ஒர்க் வந்து எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ தேவை கிடையாது ஒரு ஒர்க்கு தான் வந்துட்டு ஆட்டோலிட்டிக் என்டிட்டி அந்த ஒர்க்கில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ ஒரு ரீடரோ ஒரு கிரிட்டிக்கோ அந்த ஒர்க்கை படிக்கும்போது அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னு இது பண்ணாமல் மீன் பண்ணாமல் அந்த ஒர்க்கு நமக்கு என்ன சொல்ல வருது ஸோ ஓன் இன்டர்பிரேஷன் தான் இருக்கணும் மோஸ்ட்லி அந்த ஒர்க்கில் இருந்து ஆப்ஜெக்டிவாக மட்டும்தான் இன்டர்பிரட் பண்ணணும் இம்பர்ஸ்னலாக இருக்கணும் அந்த இன்டர்பிரேஷன் ஸோ நியோகிரிட்டிக்ஸ் வந்துட்டு ஆத்தருடைய பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க ஸோ அவங்களோட பிலீஃப்க்கு எதிராக வந்துட்டு லியோனல் ட்ரில்லிங் வந்து இந்த எஸ்ஏல வந்து பேசியிருப்பாரு ஸோ இந்த எஸ்ஏல வந்து லியோனல் ட்ரில்லிங்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முக்கியமாக பாஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ஸோ ஒரு ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒர்க் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அந்த ஒர்க் வந்து யார் எழுதியிருக்கா அந்த ஆத்தர் வந்துட்டு எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட நம்மளால் வந்துட்டு அந்த ஒர்க்கை க்ளீனாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் க்ளீனாக அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம சென்ஸ் ஆஃப் த பாஸ்டில் லியோனால் ட்ரில்லிங்கோட ஒரு இதாக இருக்குது ஒரு அசம்ஷனாக இருக்குது ஸோ இந்த இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ட்ரில்லிங் வந்து ஆக்சுவலி யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு லிட்ரேச்சர் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டிஸில் யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் லிட்ரேச்சரை பற்றி வந்துட்டு ஒரு டிபேட் நடக்குது எல்லாருமே வந்துட்டு லிட்ரேச்சர் படிக்கிறாங்க பட் லிட்ரேச்சரை கூட வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டண்ட்டு இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா லிட்ரேச்சருங்கிறது லிட்ரேச்சர் வெறும் ஒர்க்ஸ் மட்டும் இல்லை அது வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லும் அது வந்து எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சார்ல்ஸ் டிகன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விக்டோரியன் ரைட்டர் அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் குயின் விக்டோரியா ரூல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்னால மக்கள் வந்துட்டு விக்டோரியன் ஏரால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சார்ல்ஸ் டிகன்ஸோட ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம் ஆலிவர் டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த லிட்ரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் லிட்ரேச்சர் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் லிட்ரேச்சர் வந்து லிட்ரேச்சராக மட்டும் பார்க்காம தெர் இஸ் அ டிஸ்பியூட் ஒரு பிரச்சனை வருது கிரிட்டிசிசம் பெருசாக இல்லை ஸ்காலர்ஷிப் பெருசான்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பிரான்ச்சஸ் இடையில சண்டை வருது கிரிட்டிசிசம் வந்து என்னவோ பார்க்குறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து அக்ரஸராக பார்க்குறாங்க அதே ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு டிஃபெண்டராக பார்க்குறாங்க ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு அதோடைய இம்பார்ட்டன்ஸே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து இழக்க ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு லிட்ரேச்சர் வந்துட்டு ஒரு நாலேஜ்க்காக வேண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்துட்டு அது ஒரு சந்தேக கண்ணோடவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா லிட்ரேச்சரில் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வருது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லிட்ரேச்சரே வந்துட்டு கொஷின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான டைமில் தான் வந்து ட்ரில்லிங் வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு ஸோ இவரை பொறுத்த வரையும் வந்துட்டு லிட்ரரி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லிட்ரரி ஹிஸ்ட்ரி எப்பயுமே வந்துட்டு சயின்ஸோட வந்து இப்போலாம் ஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் அதோட ரிசல்ட் தான் வந்துட்டு ஜெனெடிக் ஸ்டடின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஜெனடிக்ஸ் ஸ்டடி எதை பற்றி அப்படின்னா லிட்ரேச்சரையும் சயின்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஸோ எப்போ எப்போ வந்துட்டு இருக்கிற லெட்டர்ஸ் எப்போ வந்துட்டு லெட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸையும் ஜீன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸையும் சயின்ஸையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இல்லை லிட்ரேச்சரையும் சயின்ஸையும் கம்பேர் பண்ணும்போது அப்படி ஒரு கம்பேரிசன் வந்துட்டு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் வந்து சொல்கிறாரு அப்படி சொன்னாலும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பாரிசனில் வந்துட்டு லிட்ரேச்சரை வந்து பறந்துட்டாங்க ஸோ ஒரு ஒர்க்கை லிட்ரேச்சர்னாலே அந்த ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட் பட் அந்த அனாலிசிஸில் ஜெனடிக் ஸ்டடி அந்த மாதிரியான அனாலிசிஸில் ஒர்க்கை வந்துட்டு செகண்ட் புறமாக தள்ளிட்டு அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்ல ஸோ எந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டடியை வந்து கிரியேட் பண்ணிச்சோ அந்த கண்டிஷன்ஸை வந்து ஃபஸ்ட் வச்சுக்கிட்டாங்க ஸோ இது வந்துட்டு வல்கரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ எந்த எப்பயுமே வந்துட்டு ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிட்ரேச்சர் புரியும் அந்த ஒர்க்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங்காக இருக்கணும் கிரிட்டிசிசம்க்கு ஸோ அதுக்கப்புறம் தான் அதோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நியூ கிரிட்டிக்ஸ் கிட்ட இருக்கிற ஃபால் டஸ்ட்டு என்ன ஃபால்ட் சொல்கிறாரு அப்படின்னா தே தாட் தட் எனி திங் கேன் பி டிஸ்கவர்டு த்ரூ ஹார்ட் ஒர்க் ஸோ ஒரு ஒர்க்கை எடுத்து இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த ஆத்தருடைய பேக்ரவுண்டோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் படித்து அந்த லெட்டர் பை லெட்டர் பை லெட்டர் ஒரு வேர்ட் பை வேர்டு படித்து நம்மளால் அந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்ல வராருன்னு வந்துட்டு அவருடைய பேக்ரவுண்ட் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கில் இருக்கிற மீனிங் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க ஸோ அது வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு செகண்ட் என்ன அப்படின்னா பே ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்துட்டு ஐரனி அண்ட் ஆம்பிக்யூட்டி இல்லாமல் வந்துட்டு ஒரு ஒர்க்கே இருக்க முடியாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளியன் புக்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணுறாரு ஸோ கிளியன் புக்ஸ் ஒரு நியோ கிரிட்டிக் தான் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பொயிட்ரியில் வந்துட்டு ஐரணி அண்ட் ஆம்பிகியூட்டி இருக்கணும் ஸோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த பொயிட்ரி வந்துட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி அந்த ஒர்க்கை வந்து க்ளோஸாக படிக்கும்போது ஐரணி அண்ட் ஆம்பிகியூட்டிஸ்னால தான் வந்து பொயிட்ரியாக வந்துட்டு பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியான லிட்ரரி அவர் ரெட்டாரிக்கல் டிவைசஸில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ட்ரில்லிங்கோட ஒரு வாதமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா தே ஃபர்கோட் தட் லிட்ரேச்சர் இஸ் பேசிக்கலி ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட்டுங்கிறத மறந்துட்டாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரலூடோ இல்லை வந்துட்டு லிரிக்கல் பேலட்ஸும் எடுத்துக்கலாம் அந்த லிரிக்கல் பேலட்ஸ் அண்ட் ப்ரலூடே வந்துட்டு எதோட ரிசல்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட ரிசல்ட் தான் மக்கள் எல்லாருமே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன வருந்திட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள சூழ்நிலைக்குள்ளே இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஒரு மாதிரி சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு வேர்ட்ஸ்வர்த் என்ன நினச்சார் அப்படின்னா இந்த வாரில் இருந்து ரிலீஸ் வேணும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த வாரில் இருந்து ரிலீஸ் வேணும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லேருந்து வந்து ரிலீஸ் வேணும் ஸோ அப்போ வந்து நேச்சரை நோக்கி திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சாரு அதுக்கப்புறம் தான் ரொமான்டிக் மூமெண்ட் வந்து எமர்ஜ் ஆச்சு லிரிக்கல் பேலட்ஸ் எழுதப்பட்டது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் படித்தோம் அப்படின்னா ப்ரலூடோ லிரிக்கல் பேலட்ஸோ தெளிவாக நம்மளுக்கு புரியாது ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட் லிட்ரேச்சருங்கிறதே ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட் அப்படிங்கிறத வந்து நியூ கிரிட்டிக்ஸ் மறந்துட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து இங்கே சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்ரேச்சர் ஏன் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு வந்து மூணு பாயிண்ட் சயன்ஸில் வந்து நம்ம நம்ம ட்ரெல்லிங் வந்துட்டு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு போய்ட் வந்துட்டு ரிலையபிளான ஹிஸ்டாரியன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபேமஸான ஏன்ஷியன்ட் போய்ட்ஸ் எடுத்துக்கலாம் ராமாயண மகாபாரதத்தாலெலாம் வந்துட்டு வார் வரும் அந்த வாரில் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துச்சு ம ராமாயணத்தில் வந்து சீதா ராமனை இது பண்ணுறாரு ஸோ ராமன் வந்துட்டு ராவணனை வந்துட்டு இது கொலை பண்ணார் ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வரும் ஸோ எல்லா ஏன்ஷியன்ட் போய்ட்ஸுமே வந்துட்டு ஹிஸ்டாரியன்ஸாக தான் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நம்ம வாரியர்ஸே பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் லிட்ரிச்சரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ் வந்துட்டு சண்டைக்கு போனாங்கன்னா கூடவே வந்துட்டு போய்ட்ஸும் போவாங்களாம் ஸோ போயட்ஸ் வந்துட்டு கிங்கோடய வீராதீரத்தை பார்த்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏன்ஷியன்ட்லேயே வந்துட்டு போய்ட்டு வந்துட்டு ஹிஸ்டாரியனாக இருந்திருக்காங்க ஸோ லிட்ரேச்சரில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒரு திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா லிட்ரேச்சர் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பிகாஸ் எனி ஒர்க் எக்ஸிஸ்ட் பை வர்ச்சியூ ஆஃப் இட்ஸ் கனெக்ஷன் டு அ பாஸ்ட் ஒர்க் ஸோ இப்போ ஒரு ஒர்க்கை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இவங் இவங்களோட ஒர்க்கை ஜே நயர் அந்த ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜே நயர் அப்படின்ற ஒர்க் வந்துட்டு வயல் சார்கர்ஸ் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒர்க்குக்கு வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அந்த கேரக்டரை பற்றியே வந்துட்டு இன்னொரு இன்னொரு ஒர்க்கில் வந்துட்டு அதே கேரக்டர் வந்து அட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஃபேம் ஃபேட்டல் ஒரு கேரக்டர் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஒர்க்குக்கும் இன்னொரு ஒர்க்குக்கும் வந்து எப்பயுமே ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஷேக்ஸ்பியரோடய ஹேம்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டோட ஒர்க் வந்துட்டு அவர் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு வேறு எது வேறு ஏதாவது ஒரு ஆஆத் ஆத்தரோ இல்லை ஒரு இன்சிடன் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டாலேயோ இன்ஸ்பயர் தான் வந்துட்டு மேபி அந்த ஒர்க் வந்து எழுதியிருக்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன் வந்துட்டு அந்த ஒர்க் வந்து எழுதப்பட்டிருக்கு யாரால் வந்து எழுதப்பட்டிருக்க அப்படிங்கறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம இவரோடைய வாதமாக இருக்குது ட்ரெல்லிங்கோடைய வாதமாக இருக்குது ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கப்புறம் பார்ஸ்னர்ஸ் கிவ்ஸ் த ஒர்க் அண்ட் அடிஷ்னல் ஹீஸ்தட்டி குவாலிட்டி ஸோ இப்போ நம்ம ஆலிவர் ட்ரிஸ்ட் அப்படின்ற ஜானல் ஸ்டிக்கென்ஸோட ஒரு ஒர்க்கை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஒர்க்கை வந்து படிக்கிறப்போ அந்த வர்க்க படிக்கிறதுக்கு முன்னாடி விக்டோரிய நிறம் எப்படி இருந்துச்சு ஸோ மக்கள் ஏன் கஷ்டப்பட்டாங்க ஸோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேக்ரௌண்டோட படிக்கிறப்போ அந்த ஆலிவர் டிரிஸ்ட்டோட ஒர்க்கை வந்து அந்த ஆலிவர் டிஸ்ட் ஒர்க்கு இன்னும் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு மக்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அந்த ஒர்க்கில் வந்து கிடைக்கும் பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஏற்கனவே அதை பற்றினா ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ அதன் மூலமாக படிக்கும்போது வி வில் கெயின் சம் நாலேஜ் அண்ட் ஆல்சோ வி வில் வி வில் என்ஜாய் த ஒர்க் அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாரு ஸோ ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்துட்டு ஒரு ஒர்க்கில் வந்து இருக்கிறது வந்துட்டு அது பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நம்மளால் வந்துட்டு அந்த லிட்ரேச்சர் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒர்க்கில் எப்போயுமே வந்து பாஸ்னர்ஸ் வந்துட்டு எய்தட்டிக் குவாலிட்டி வந்து கொடுக்குதுங்கிறாரு அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேக்ஸ்பியரை வந்துட்டு பேக்ரவுண்டு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நியூ கிரிட்டிக்ஸ் இருக்காங்கள்ல ஸோ அவங்க வந்து ஷேக்ஸ்பியர் பே அவரோட எந்த ஏஜில் எழுதினார் ஏன் எழுதினார் அப்படின்ற எந்த பேக்ரவுண்டு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஷேக்ஸ்பியரை படித்தாங்க அப்படின்னா அவரை வந்து மான்ஸ்டர்ன்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நிறைய கிரிட்டிக்ஸு டுவெண்ட்டிய் சென்ச்சுரியில் இருக்கிற நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸ் ஷேக்ஸ்பியரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க பட் ஏன் அவர் வந்துட்டு அந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத யாருமே நியூ கிரிட்டிக்ஸ் யாருமே அனலைஸ் பண்ண விரும்பலை

இருக்கும்போது ஷேக்ஸ்பியருக்கு அந்த மைண்ட் தான் வரும் ஸோ அவர் அதனால தான் வந்துட்டு அந்த ஒர்க் எழுதியிருக்காரு ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த நியூ கிரிட்டிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும்போது அவங்க ஷேக்ஸ்பியரை மான்ஸ்டராக பார்க்குறாங்க பட் இன்ஸ்டட் இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனில் அனலைஸ் பண்ணிட்டு பார்க்குற கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரை ஒரு மாஸ்டராக பார்க்குறாங்க அவர் வந்துட்டு ஒரு மேன் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ ஒரு ஒர்க்கை பற்றினா பாஸ்னஸ் ஆர் அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா யாராலையுமே வந்துட்டு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற நம்ம ட்ரெல்லிங்கோட வாதமாக இருக்குது ஸோ பாஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆன்டி ஹிஸ்டாரிக்கல் க்ரிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்கள ஸோ ஹிஸ்ட்ரியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற க்ரிட்டிக்ஸை வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு இல்லயூஷனில் இருக்காங்களாம் ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்துவிட்டு எப்பித்தலேமியன் ஆர் புரொத்தலேமியன் எட்மண்ட் ஸ்பென்சரோட ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி ஃபார் இல்லை கேண்ட்ரிபே ரீடெயில்ஸ் அப்படின்ற நம்ம மாஸ்டர் சார்ஸரோட ஒர்க்காக இருந்தாலும் சரி அந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் படித்தோம்னா ஒன்றுமே புரியாது ஸோ ஒன்றுமே புரியாது இந்த த சென்ஸ் நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது இதுவே வந்துட்டு கேண்டர்பெரி டெய்ல்ஸை வந்து நான் படித்த போது பர்ஸ்னலாக எனக்கு ஃபர்ஸ்ட் படிச்சப்போ ஒன்றுமே புரியலை பட் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட வந்துட்டு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து இப்படி தான் இருந்தாங்க ஸோ மெடிகல் ஏஜில் வந்து பிரிட்டிஷ் மக்கள் வந்து இப்படி தான் வாழ்ந்தாங்கன்ற பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் படித்ததுக்கப்புறமா நான் வந்து அந்த சார்ஜரோடைய புரொலாக் கேண்டர்பெரி டேல்ஸ் வந்து படித்தேன் ஸோ அப்போ வந்து அவர் ப்ரொலாக ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்த விதம் அவங்க வந்து கேரக்டர் ஸோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வந்து எழுதியிருக்கிற ஒரு ரைட்டர் அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்துட்டு அந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நியோ கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இது எதையுமே வந்துட்டு என்ஜாய் பண்ண விரும்பலை எதையை எதையுமே வந்து பார்க்க விரும்பலை ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது ஃபுல்லாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது ட்ரெல்லிங்கோட வாதமாக இருக்குது முக்கியமாக வந்துட்டு செவன்டீன்த் சென்ச்சுரியில் எழுதப்பட்ட ஒர்க்ஸ் எதுவுமே வந்துட்டு அவங்க இது பண்ண விரும்பலை ஸோ இதுக்கு வந்துட்டு யாரை கோட் பண்ணுறாரு அப்படின்னா ஹியூமை வந்து கோட் பண்ணுறாரு ஹியூம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காசேஷன் இன் லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர்னு சொல்கிறாரு ஸோ ஒருத்தவங்களோட ஒருத்த ஒரு ஒரு மக்களை வந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த மக்களை வற்றி மட்டும் படிக்காமல் அந்த மக்கள் மக்கள் வந்துட்டு எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு எந்த பீரியடில் வாழ்ந்துருக்காங்க அவங்களுடைய மேனஸில் என்ன அவங்களுடைய கல்ச்சர் என்னன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விமி ஏபிள் டு என்ஜாய் த ஒர்க் அலாட் அப்படிங்கிறது வந்து ட்ரெல்லிங்கோட வாதமாக இருக்குது ஸோ ட்ரெல்லிங் வந்துட்டு அதே வந்து திரும்ப சொல்கிறாரு ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கிறப்போ அந்த ஹிஸ்ட்ரி ஒரு லிட்ரேச்சரே படிக்கிறமோ அந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு காம்ப்ளிகேட்டடாக தான் நம்மளுக்கு தெரியும் பிகாஸ் நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சர்டன் ஏஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ரொமான்டிக் ஏஜில் வந்துட்டு ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க பட் அதே அடுத்த ஏஜ்ல ரூல்ஸ் வந்து ஃபாலோ எழுதியிருப்பாங்க அதுக்கு அடுத்த ஏஜ்ல திரும்ப ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுவாங்க ஒரு பேக்ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்துட்டு ரொமான்டிக் ஏஜ்ல ரூல்ஸை பிரேக் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் யாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு அத்தாரிட்டி கீழே கிங் அப்படின்ற அத்தாரிட்டி கீழே இருக்கிற அவங்க விரும்பலை ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ரூல்ஸை பேக் பண்ணி ஃப்ரீயாக வாழணும்னு நினைச்சாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மக்களும் வந்துட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கைக்கேற்ற மாதிரி அவங்களோட ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை வந்து மாற்றிக்கிட்டே வந்தாங்க ஸோ ஹியூமன் நேச்சர் வந்துட்டு மாறாமல் வேணாம் இருக்கலாம் அவங்களுடைய ஏஜ் முழுக்க பட் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவங்க வந்துட்டு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும்ல ஸோ அந்த எண்ணங்கள் வந்துட்டு அவங்களோட அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமன் நேச்சரோட எக்ஸ்பிரஷன் வந்து மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ ஹியூமன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மாறுறப்போ ஹிஸ்ட்ரிலையும் வந்துட்டு சில சேஞ்சஸ் வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ அந்த சில சேஞ்சஸ் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொமான்டிக் ஏஜில் இருந்த மாதிரியே வந்துட்டு விக்டோரியன் ஏஜில் இருக்காது பட் அதுக்கு முன்னாடி இருந்தால் ரெஸ்டோரேஷன் ஏஜ்லேயும் அதே மாதிரி இருக்காது பட் அதுக்கு முன்னாடி இருந்த எலிசபெத்தன் ஏஜ்லேயும் அதே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு ஏற்படும் போது தேர் இஸ் அ சேஞ்சஸ் ஸோ அந்த சர்டைன் சேஞ்சஸ் வந்துட்டு காம்ப்ளிகேஷனை தந்தால் கூட வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் இருக்குது ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு போயட்டாக இருந்தாலும் சரி அந்த போயட் ஏன் ஏன் வந்துட்டு இந்த மாதிரியோட ஒரு போயம் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அந்த போயம் போயம் எழுதுறதுக்கு அந்த போய்டுக்கு எதனால் வந்துட்டு அந்த போய்ட் வந்து அந்த மாதிரியான ஒர்க் எழுதினார் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வந்து வேணும்னு சொல்றாரு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஹெச் லாரன்ஸோட சன்சன்ஸ் சன்சன் லவர்ஸ் அப்படின்ற ஒர்க்லாம் வந்துட்டு ரொம்ப சென்ச்சுவலான ஒர்க்ஸாக இருக்கும் அவர் வந்துட்டு ஏன் அந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னா ஃப்ராய்டு சிக்மன் ஃப்ராய்டோட இன்ஃப்ளூயன்ஸால தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்து அவர் எழுதியிருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ரைட்டர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அவங்க அந்த எந்த சூழ்நிலையை வந்துட்டு அவங்களை வந்து ஏற்படுத்த அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாக்கு எழுத தூண்டுது எந்த சூழ்நிலை தூண்டுது எந்த இன்ஃப்ளூயன்ஸால அவங்க வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு ஒரு ஒர்க்கை படித்தோம் அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது ட்ரெல்லிங்கோட வாதமாக இருக்கு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு செமாண்டிக்ஸை சொல்றாரு செமாண்டிக்ஸ்னா யார் அப்படின்னா அவங்க வந்து லிங்குவிஸ்ட் வேர்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ சில செமாண்ட் ட்ரில்லிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில செமான்டிக்ஸ் வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு மனுஷனோட வியூ வந்து மாற்றா வந்து ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ சில வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகள் வந்துட்டு நம்மளை வந்து தூண்டும் நம்மளை வந்து நல்லவனாக மாற்ற தூண்டும் இல்லை கெட்டவனாக மாற்ற தூண்டும் சில பேர் வந்துட்டு சில பேரை வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அது வந்து அவங்க அவங்களை ஆழமாக பாதிச்சிடும் அதுலேருந்து அவங்களோட வே ஆஃப் ஆக்ஷனே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில சில வேர்ட்ஸ் வந்துட்டு ஹியூமானிட்டியோட ட்ரபிள்ஸே வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் இல்லை சில ஐடியாஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொமான்டிக் மூமெண்ட்டோடைய ஐடியாஸ் இருக்குல்ல ஸோ ரொமான்டிக் மூமெண்ட்டில் வந்துட்டு அனார்கிசம்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்க விரும்பல எங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்துட்டு ரொமான்டிக் மூமெண்ட் ஸோ இந்த மாதிரி ரொமான்டிக் மூமெண்ட்டு இல்லை சர்டன் அகாடமிஷியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபன்ஜியார் அப்புறம் நீச்சியோட ஐடியாஸ் எக்ஸிஸ்டன்ஷியலிசம் ஐடியாஸ் எல்லாமே வந்துட்டு நாசிசம் இருக்குல்ல ஹிட்லரோட நாசிசம் ஸோ அந்த ஃபில் இவங்களுடைய ஃபிலாசபி நீச்சியோட அந்த எக்ஸிஸ்டன்ஷியல் ஃபிலாசபி வந்துட்டு நார்சிசம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ சில இடத்துல சில நேரத்தில் சில 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 பேர் சில ஹிஸ்டாரியன்ஸ் இவர் வந்துட்டு நீச்சியாக வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஃபிலாசபர் ஸோ அவர் சொ அவர் வந்துட்டு அவர் வந்து ட்வெண்ட்டித் செஞ்சுரி ஃபிலாசபர் தான் அவர் சொன்ன ஃபிலாசபி வந்துட்டு நாசிசிசமாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ எந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஐடியாவோ இல்லை எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஃபிலாசஃபியோ இன்னொரு ஏஜ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஐடியாஸ் அண்டு வேர்ட்ஸுமே வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இல்லாமல் நம்மளால எதையுமே டீப்பாக அனலைஸ் பண்ண முடியாது முடியாது அப்படிங்கிறது ட்ரெல்லிங்கோட தெளிவான வாதமா இருக்கு ஸோ நீட்சியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கோட் பண்றாரு பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இல்லாமல் ஒரு மனுஷனால வாழவே முடியாது பிகாஸ் அவன் வந்துட்டு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இனிமேல் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இனிமேல் என்னென்ன நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு பாஸ்ட்டை பற்றி நம்ம பாஸ்ட்டை பற்றி நம்ம கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு திங்காக வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அது வந்துட்டு லிட்ரேச்சரோடு சேரும்போது அது வந்துட்டு இன்னும் ஒரு யூனிக்கான திங்காக மாறுது ஸோ லிட்ரேச்சரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வாழப்ப வாழாத காலகட்டத்தில் கூட வந்து நம்ம லிட்ரேச்சர்லேருந்து ஒரு ஒர்க் எடுத்து படித்தோம் அப்படின்னா ரஷ்யன் லிட்ரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய ஒர்க்ஸ் இருக்குது அதுலேருந்து ஒரு ஒர்க் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஸோ நம்ம நமக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து இப்படி வாழ்ந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க நம்ம படிக்கிறது மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கெயின் ஆகுது ஸோ நமக்கு வந்து கெயின் ஆகிறப்போ நம்ம ஃபியூச்சர்ல அவங்க பண்ணியிருக்க தப்ப நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சில அவுட்கம்ஸ் வந்துட்டு அந்த திங் மூலமாக திங் மூலமாக நம்மளுக்கு வருது ஸோ இதுதான் வந்துட்டு சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்னு சொல்லி நீட்சியம் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான திங்ஸை வந்துட்டு நியூ கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இக்னோர் பண்ணுறாங்க ஸோ நியூ கிரிட்டிக்ஸ்க்கு வந்து வந்துட்டு பாஸ்ட் ஃப்யூச்சரோ கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு முக்கியம் அந்த ஒர்க்கு மட்டும்தான் பட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நேரோ மைண்டட் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ட்ரெல்லிங் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கால் மார்க்ஸும் அதே தான் சொல்கிறாரு ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீச்சே மாதிரி இவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு மேன்மைப்படுத்த உதவும் அதுவும் வந்துட்டு அது லிட்ரேச்சராக சேர்ந்தால் இட் வில் பி சாட்டிஸ்ஃபேக்ட்ரி பட் இப்போ இருக்கிற கிரிட்டிக்ஸ் யாருமே வந்துட்டு ஹிஸ்ட்ரியை ப்ராப்பராக எடுத்துக்காதனால ஹிஸ்ட்ரி வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய ஃபெயிலியர்ஸையும் மிஸ்டேக்ஸையும் வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ண விரும்பாதனால அந்த ஹிஸ்டரி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத சொல்றாரு ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கண்டினியூஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு அந்த ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீச்சையை பொறுத்தவரையும் வந்துட்டு கன்சிடரபிள் சிம்பதியோட அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம அணுகணும் ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு எப்படி போட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருந்த ஹிஸ்டாரியன்ஸாக இருந்தது அவங்க வந்து அன்பிரட்டன்ஷியஸாக அன்ஷெல்ஃபிஸாக பிரேவரியாக வந்துட்டு ப்ரொட்ட போர்ட்ரே பண்ணியிருக்காங்க பட் அதே அது அன்னின் அனதர்வே வந்துட்டு அதை ஹிஸ்டாரிக்கல் சென்ஸில் வந்துட்டு இதுவும் ஏற்படுது பிகாஸ் ஹியூமன்ஸ் வந்துட்டு அவங்கள அவங்களே வந்துட்டு தாழ்த்திக்க விரும்பாதனால அவங்க அவங்களே வந்துட்டு ஃபுல்லாக மெச்சூர்டாகவும் ஹோலி காம் கம்ப்ளீட்டடாகவும் காமிச்சிருக்காங்க ஸோ ஹியூமன்ஸ் வந்து தப்பு பண்ணிக்காங்க அப்படிங்கிறத சில இடத்துல வந்துட்டு மறைக்கப்பட்டிருக்கு ஹிஸ்டாரியன்ஸால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீச்சே சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற னால இந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஸோ நெகட்டிவை இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவை நோக்கி ஓடுவோம் ஸோ அப்படி வந்து பாசிட்டிவை நம்மளால் தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து ஹிஸ்ட்ரியிலருந்து சில விஷயங்களை வந்து கற்றுக்கணும் லிட்ரேச்சரை படிக்கிறது மூலமாக ஸோ அப்படி வந்து லிட்ரேச்சர் வந்துட்டு ஹிஸ்ட்ரியோட ஃபியூஸ் ஆகும்போது இட் வில் பி த கிரேட் அவுட் கம்னு நீட்சியை வந்து சொல்லியிருக்காரு நம்ம ட்ரெல்லிங் சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து படிக்கிறப்போ அந்த ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திங்ஸ்வால பட் அப்படின்ற சின்னவாட்சியோட ஒர்க் படித்தோம் அப்படின்னா அந்த இப்போ பீப்புள் தான் வந்து அதில் வந்து பேசியிருப்பார் அந்த கம்யூனிட்டி ஆஃப் மக்கள் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க ஸோ காலனைசேஷனால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அதன் மூலமாக சொல்லுவார் ஸோ நம்ம வந்துட்டு நாட் ஒன்லி வி ஆர் வி ஆர் ரீடிங் அபவுட் அ பீப்புள் ஆர் கம்யூனிட்டி பட் அபவுட் தேர் கல்ச்சர் ஆல்சோ இது வந்துட்டு ஹிஸ்டரிங்கிறது வந்துட்டு கல்ச்சரல் எக்ஸ்பிரஷனும் கூட ஸோ இது எல்லாம் எல்லாத்தையுமே வந்துட்டு டீடைல்டாக வந்துட்டு நம்ம படிக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸோடு படிக்கிறப்போ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வெறும் லிட்ரேச்சர் மட்டும் இல்லை இட் லிட்ரேட் இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அண்ட் கால் மார்க்ஸ் வச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு ஸோ ஐ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹை பாய்